இண்டிபெண்டன்ட் திங்கிங்னு சொல்றோம் இல்லையா, சுயேச்சையா திங்க் பண்றது, அது இந்த நாய்ங்க கிட்ட நிறையவே இருக்கு. இந்த காமனான ஒரு கேள்வியை தான் முதல்ல நம்ம பிரேக் பண்ணுவோம். கூகுளில் விக்கிபீடியாவில் போனீங்கன்னா கன்னி சிப்பிப்பாரு, அதையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிறுக்கு, ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். எனக்கு என்ன மாதிரி ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நாய் நல்லா தோரணையாக இருக்கணும், இது நம்ம நாட்டு நாயாக இருக்கணும். சிப்பிப்பாறை கன்னி நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வளர்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களும் ஒரு எங்கேஜா தான் இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு வளர்க்கணும்ன்ற ஆசைகள் முதல் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கார்டிங்காக தான் நாய் தேடிட்டு இருந்தோம். நம்ம நாட்டு நாயில அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஜல்லிக்கட்டு டைம்ல வந்து கன்னி நாய் வேட்டை நாய்ங்க ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. முதல்ல ஒரு குட்டி எடுத்து வளர்த்தேன், அண்ட் அப்படியே போக போக ஒன்னு ரெண்டு ஆச்சு, ரெண்டு மூணு ஆச்சு. அண்ட் கார்டிங்க எஸ்பெஷலி சூப்பரா இருக்காங்க, சொல்லுவாங்க இதுங்க இந்த வேட்டையாடுற குணம் இருக்கு, டைட் ஹவுன் ஒன்னு ஓடிச்சுனா அதை நோக்கி தான் ஓடும் அப்படின்னு. நம்ம எந்த முறையில வளர்க்குறோமோ அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகுது. இந்த நாய்ங்க சிலது நான் ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப நெருக்கமான கொஞ்சம் நம்ம கண்ணியை அழகா வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி வளர்க்கறதுக்கு என்ன மாதிரி முறைகளை பின்பற்ற வேணும், அதே மாதிரி மக்கள் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து இங்கேயும் நம்ம நாட்டு நாயில வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு நீங்க உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல குட்டி வளர்த்ததா ஒரு அனுபவம் இருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு டாக் வளர்த்ததா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடல்ட்டுக்கு சொல்றேன், எடுத்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரெண்டாவது இந்த நாய்களை கட்டவே கூடாது. பப்பில இருந்து எடுத்தீங்கனாலும் சரி, ஒரு அடல்ட்டா எடுத்தீங்கனாலும் சரி, கட்டாம அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து இங்கே தான் நான் படுப்பேன், இங்கே தான் நான் சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் எங்க இந்த நாய் வந்து படுக்குதோ அதோட என்டையர் லைஃப் டைம் அங்கே தான் படுக்குது. இந்த நாய்ங்க பாத்தீங்கன்னா குளிர் வெயில் பண்ணி எதுலனாலும் படுக்குது, பட் ஆனா அந்த ஒரு இடத்துல தான் படுக்குது. கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு தள்ளி படுக்கும், மோரோவர் அதுவே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருக்கு. இப்போ ஒரு சின்ன இடம் தான், பெரிய இடம் பெரிய ஏக்கர்லாம் இல்லை. அந்த கேட்டை தாண்டி ஹார்லி ஒரு 50 மீட்டர்ஸ் தாண்டி போகாது. நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா நிக்குது, என் மோரோவர் இஃப் இன் கேஸ் வெளியில போனாலும் ஆட்டோமேட்டிக்கா கேட் நிக்க, நம்ம கேட்டை தொடங்கணும் உள்ள வந்து. என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு பயம் என்னன்னா வண்டிக்கு போகுது. சிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய கார் பைக் எல்லாம் போறதுனால வண்டியில போட்டுருமோன்ற ஒரு பயத்தினால நைட்ல மட்டும் அவுத்து விடுறோம், பகல்ல கொஞ்சம் செயின்ல தான் வைக்கிறோம். ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா வருவாங்க, செய்வாங்க, கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் வெளியில போகாம இருக்கிறதுக்காக அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் செயின்ல இருக்கிறது. மத்தபடி ஃப்ரீயா தான் இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருக்கு. மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குண்ணா, இந்த நாயில பொறுத்தவரைக்கும் வந்து இது வேட்டைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நாய், இதை வந்து நம்ம வீட்டுக்கு வளர்க்க முடியாதுன்றது வந்து ஆரம்பத்துல சொல்லி வந்தாங்க. இப்ப வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இந்த நாயில் வந்து கார்டனிங் வந்து நல்லா இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு வந்து இந்த நாயில பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி கார்டனிங் இருக்கு? இப்ப நம்ம வேற ஒரு ஆளுக வந்தா உடனே அதை அடாப்ட் ஆகிக்கிறதா, இல்ல நம்மளுக்கு மட்டும்தான் வந்து கரெக்டான ஃபேமிலிக்கு தான் அடாப்ட் ஆகிருக்கிறதா? இது உங்களோட அனுபவங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம முதல்ல ஒரு நாய் எடுத்துருந்தோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் பழக்கப்படும். வரவங்க எல்லாருக்கிட்டையும் பழக்கப்பட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பாசமா தான் இருக்கும். இப்போ இவனை தோட்டம்னா உடனே தலையை டவுன் பண்ணிடுவோம். எல்லாமே அப்படிதான், எல்லா நாயுமே அப்படிதான். இப்போ கொஞ்சம் நம்ம வெளியில வந்து யாரு என்ன ஒரு அலர்ட்டா இருக்கும் போது அதுங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகும். யாராவது ஃப்ரெண்ட்லியா வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்லியா வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுங்க அதுக்கேற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம இருக்கிற தகுந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றத பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா இதுங்க எக்ஸலண்டா அந்த அறிவு ரொம்ப அதிகம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இண்டிபெண்டன்ட் திங்கிங் தான். நம்ம வீட்டாலாம் நல்லா தெரியும், யார் வந்தாலும் ஒரு குரல் கொடுக்கும், நம்ம வந்து பார்ப்போம். காலிங் பெல் பதில் இவங்க தான் இருக்காங்க. அண்ட் மொரவர் கடிக்க செய்யறதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லுவாங்க ஓடி போய் கடிச்சிடும் கொள்ளும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு குட்டி போட்டாலும் நம்ம வந்து கூட்டு போய் காட்டுது, நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பரை தான் ட்ரீட் பண்ணுது. அந்த அக்ரேஷன்ன்றது வார்த்தையே கிடையாது, கார்டிங் மட்டும் தான். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ். அது நம்ம நாட்டு நாய்கள் வந்து அழகா திறம்படம் பண்ணுது. ஆமா, ரொம்ப ரொம்ப. அண்ட் இதோட பிசிக், இதோட தோரணை இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு ப்ரௌட் ஃபீலிங், ஒரு கௌரவம். இப்ப நம்ம தெருவில் போனோம் பார்த்தோம்னா வெறிய ஃபாரின் டாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க அப்படி தெருவில் கூட்டு போகும்போது பாக்குறவங்க எல்லாம் அப்படி வண்டி நிப்பாட்டிட்டு காரை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை பார்க்கும்போது என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்கண்ணா? முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேக்குற கேள்வி என்னன்னா இது அதர் பிரீடா ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, வெளிநாட்டு நாய். ரெண்டாவது கேக்குறது
காமனா நம்ம இந்த முகத்தோரணம் ராஜபாளையமா, இந்த காமனான ஒரு கேள்வியை தான் முதல்ல நம்ம பிரேக் பண்ணணும். ராஜபாளையம் தனி, கன்னி சிப்பிப்பாறை தனி. ஸோ இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த அவேர்னஸ் வீடியோ நம்ம போட்டுருக்கோம், நீங்களும் எடுத்துட்டு இருக்கீங்க, அது நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். இதை 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 நோக்கி மூர் மதுரையில் பிரபு அண்ணன் கன்னி நாய் திருவிழா நடத்துறாரு. ஸோ மதுரைக்கு ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரியும், மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ கன்னி நாய்க்கு அது ஒரு ஸ்பெஷல் ஆயிருச்சு, அது ஒரு திருவிழா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஆமாம், அண்ணன் எனக்கு எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லணும்னா, இனிஷியலாக அண்ணன் ஃபோன் பண்ணீங்கன்னா இப்போ எப்படி ஹாய் ஹலோ சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டு வச்சுட்டு, எப்படி இருக்காருன்னா வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட தான். சென்னை வந்தனா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. என் ஒரு ஊர் மாதிரி சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ரவியை நான் பார்த்துருக்கேன், சாம் அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு விசிட் பண்ணுவார். எங்கேயாவது ஒரு இடத்த பாம்புனா எல்லாருமே வந்து அவர் மீட் பண்ணிட்டு தான் சென்னையிலேருந்து ஒரு கிளம்பு. நம்ம நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி நட்புகள் கிடச்சிருக்குன்னா, இப்போ நம்ம பரவலாக வந்து எல்லாருமே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வளர்க்க ஆரம்பிக்கிற எல்லாருமே வந்து ஒரு சர்க்கிளாக ஒரு நட்பாக வந்து நீங்கள் எப்படி ஒரு வாட்ஸ்அப்லேயோ அந்த மாதிரி குரூப்பில் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கண்ணி டீம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஆல்மோஸ்ட் 150-200 மெம்பர்ஸ் ட்ராவல். சூப்பர். இதில் என்னன்னா நாய்களை தவிர்த்து வச்சு எல்லாருமே எல்லா துறையிலும் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸில் இருக்கேன், ஒருத்தர் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஒருத்தர் டாக்டராக இருக்காரு, ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்காரு. ஒரு எமர்ஜென்சின்னும் போது சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ சென்னையில் புருஷவாகத்தில் என் டயர் ஃபிளாட் ஆயிடுச்சு நைட் டைமில், அந்த டைமில் என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் நீங்கள் பஞ்சர் போகிற கால் கூப்பிட்டாலும் முடியாது. இந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஃபேமிலியோட நின்றுருக்கனால முடியலன்னா உடனே அங்கே ஒருத்தர் ஓடி போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது ஒரு பிளட் ரெக்வஸ்ட், ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக இந்த குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் ஆகும், நாயங்களோட குரூப்னு சொல்கிறத விட மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புகள், ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே போகும். அண்ட் மோரோவர் இப்போ நம்ம சென்னை டீமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20 மெம்பர்ஸ் வந்து நம்ம கனிநாய் திருவிழாவுக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சு. சூப்பர்னா, எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாட்டு நாய்கள் கன்னி சிப்பிப்பாறை நாய்கள் எந்த மாதிரி வளர்ச்சியை கண்டிருக்குன்னா, அது வந்து அதோட குரோத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா பேசிக்ஸ்ல இருந்து வரேன். நம்மளுக்கு அந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து வேட்டா நாய்னு கூப்பிடுறாங்க, பிள்ளை கலர் நாய் பறிக்கி. அது இப்போ நீங்க ஒரு புக் படி போறீங்க, ஒரு படிச்சவன் எடுக்கிறான்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணது கூகுள், கூகுள்ல விக்கிபீடியால போட்டீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை அதே வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். கன்னின்றது ஒரு தனி பிரீடும், சிப்பிப்பாறைன்றதும் தனி பிரீடும். சென்னையில என்ன ஒரு கான்செப்ட் ஒரு மைண்ட் ரன் ஆகுதுன்னா, கன்னி நாய்ன்றது தனி, சிப்பிப்பாறைன்றது தனி. இந்த பதிவு மூலமா என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம நாட்டு நாயங்க எல்லா நேரத்திலயும் வரும், பிளாக் அண்ட் டேன்ல வரது மட்டுமே பிரிஃபர் பண்ணி வாங்க வேணாம், எல்லா கலர்ஸ்லயும் எடுத்து வாங்க. செலக்டிவா சிங்கிள் கலர் தான் இல்ல, மல்டிபிள் கலர்ஸ்லயும் வரும். நீங்க விக்கிபீடியால படிச்சுட்டே வந்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை தேவலை அதுன்னு போட்டு கடைசியா தான் நம்ம செம்மறைன்னு சொல்றோம். அப்படின்னா பிளாக் வித் பிரவுன் இல்ல பிளாக் வித் டேன், அது நம்ம ஸ்ட்ரீட் டாக்ல வர கலர்ஸ் தான். சோ இந்த நாயில எல்லா கலர்ஸும் வரும். இப்ப சிலர் வந்து அது வேணாம் அப்படின்னு ஒதுக்குறதுனால அந்த கலரை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. செலக்டிவா பிரீட் பண்ணும் போது அந்த கலர்ஸே வரது இல்லை, சிங்கிள் கலர்ல எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல நம்மளோட நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ்ல அந்த மாதிரி நாயை இல்லாம போயிடும். எல்லா நாயும் எடுத்து வளங்க, எல்லா கலர்ல உள்ள நாய்களும் வளர்க்கணும், இது முன் வரணும். அண்ட் இதை வந்து மொரோ நிறைய டாக் ஷோல அங்கீகாரம் கொடுக்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட புரிய ஒரு வட்டாரத்தில் தான் வந்து நம்ம நாட்டு நாயில் வளர்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்கள் தெருவில் பக்கத்து தெருவில் இருக்கட்டும், எல்லாருமே ஃபாரின் பிரீட்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபாரின் டாக்ஸ் இல்லாத இந்த நாட்டு நாயில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில்கள் சொல்லியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் திரும்ப சொன்னது தான் இண்டிபெண்ட் திங்கிங்னு சொல்லணும் இல்லையா, சுயேட்சையாக திங்க் பண்ணுறது, அது இந்த நாய்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஈஸியாக அடாப்ட் ஆகிடும், நீங்கள் ஒரு பப்பியாக இருந்தாலும் சரி அடல்ட்டாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த அதர் பிரீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நானும் ஒன்று ஒரு சிலதை வளர்த்துருக்கேன். அடல்ட்டாக எடுத்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரேஷன் நான் தான் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி இந்த நாய்கிட்ட இருக்கும். சோஷியலைசேஷன் ஈஸியாகிடும். அண்ட் மோர் ஓவர் நம்ம எப்படி இருக்கோமோ, லேடிஸ் சொல்லுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாக்கிங் ஸ்லோவாக நடக்கும். ஒரு யங்ஸ்டர் எடுக்கிறாருன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிரிஸ்க் வாக் பண்ணுவோம். அதே போல ஒரு வயசானவர் எடுக்கிறாருன்னா ஸ்லோவாக நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸில் ஒருத்தர் ஆன்லைனில் வாங்கினாருன்னு சொன்னார், மொபைலில் செக் பண்ணி வீட்டுக்கு எப்போ போய் டெலிவரி ஆச்சு. நாய் சூப்பராக இருக்குது, கனி நாய். அவர் கூட ஸ்லோவாக தான் நடக்கும், ஸ்லோவாக தான் போவோம், ஸ்லோவாக தான் வரும் சொல்கிறதெல்லாம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதை வச்சிருக்காங்களோ டாக் ஓனர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அடாப்ட் ஆகும். இது எல்லாம் ப்ரீட் கிட்டையும் வராது, தனித்துவமான ஒரு மக்களை. இது வந்து ஒரு வேல்யூடான பாயிண்ட். இது நம்ம அடாப்டேஷனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை ஸ்டடி பண்ணுறாங்க. நம்ம நாட்டு நாயின்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, அப்படிதானா? நம்மளை ஸ்டடி பண்ணி இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ராட்வில்லர் கூட ஒரு லைட்டாக வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த கிளிப்பை நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தோன்னே அவ்வளோ அக்ரஷன் ஆச்சு. ஆனால் அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து அது நம்ம அண்ணனோட கமாண்டை கேட்டவுடனே அவருக்கு உடனே அதோட ஒரு பாயிண்ட்டை மாற்றிட்டு அடுத்து நான் எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது என்ன நாய்கள் இப்படி பார்க்கும்போது நாட்டு நாய் சொல்கிறீங்க, இது வித்தியாசமாக இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் பார்த்தா அது குட்டையாக குட்டை குட்டையாக இருக்குது, இது எப்படி நாட்டு நாய் ஆகும், இது ஒரு ஃபாரின் பீடு மாதிரி தான் இருக்குது அப்படின்ற கேள்விலாம் கேட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக அது நம்ம இன்டெப்த்தாக யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. கேட்டாங்களா ராஜபாளையம்னு சொல்லும் போது அந்த ஊர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு நாய், இதோட வேலை வந்து ஹண்டிங் தான். இப்போ ஆனால் ஹண்டிங் எல்லாம் ஸ்டாப், கம்ப்ளீட்டாக ஸ்டாப்ன்றதுனால வீட்டு பர்பஸ் கார்டிங்காக. இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா RX 100 ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம், சும்மா ஒரு ஜென்ரல் இப்போ காமனாக ஒரு சிலருக்கு அந்த என்ஃபீல்டுன்னு ஒரு க்ரேஸ் இருக்கும். எனக்கு என்ன மாதிரி ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நாய் நல்லா தோரணையாக இருக்கணும், அதுவும் நம்ம நாட்டு நாயாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு தோரணை, அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு கம்பீரத்துக்கு தான் அந்த நாய் வாங்கினது, வேறு ஒரு ரீசனும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்ல வரது என்னன்னா, அதுங்க இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த வெயில், இந்த வெயிலில் வந்து நம்ம ஃபாரின் பிரீசத்தான் உள்ளே போட்டு ஏசி போகணும், இல்லை வீட்டு உள்ளதை கட்டி போகணும். இவனை நான் வெளியே தான் வச்சிருக்கேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே வைக்கல, அவனா வெளியே தான் இருக்கான். இப்போ நீங்கள் அவுத்து விட்டு உள்ளே போங்கன்னு சொன்னீங்கன்னா கூட போக மாட்டாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க, வான்னு கூப்பிட்டா தான் வருவாங்க, ஃபோன் கூப்பிட்டு சொன்னால் போயிடுவாங்க.
இப்போ அதுதான் ஒரு பெரிய பிளஸ். ஆனா மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு நாய் எல்லாம் பெரிய அளவு மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க நாட்டு நாய் தான் ஆனா ரொம்ப செலவாகுதுங்க, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. மக்கள் மத்தியில அந்த மெயின்டெனன்ஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணா அந்த செலவுகள் எல்லாம் இருக்கும், இல்ல உண்மையிலேயே நம்ம நாட்டு நாய்க்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குமா, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அதுவே கொடுத்து பழகணும்னா கரெக்டா அதே புரிஞ்சு சாப்பிடும். அதர் ஃப்ரூட் பேர் பண்ணும் போது அந்த மாதிரியான அதர் ப்ராடக்ட் பாக்கெட்ல வாங்கி நம்ம போடும்போது சம்டைம்ஸ் நாய் ரொம்ப செல்லம் ஆயிடுச்சுன்னா அதான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவோம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஓவர் கம் பண்ணுது. ரெண்டு நாள் நீங்க காய விட்டீங்கன்னா தன்னால நம்ம ஃபுட்டை சாப்பிடுவோம். அண்ட் மோரோவர் ஒன்றும் ஆகாது, அது நம்ம ஒன்றும் எதுவும் என்ன சொல்றது கஷ்டப்படத்துல அந்த ஒரு இதுல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரும். சின்ன சின்ன விஷயம் அதை வந்து நம்ம தான் வந்து வெளியில கொண்டு வரும். அது கேட்குதுன்றதுக்காக நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நாளைக்கு நம்ம காட் பண்ற மாதிரி இடம் கண்டிப்பா. ஆனா இப்ப நீங்க வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து அனுபவங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா சிட்டியில ஒரு அனுபவங்கள் இருக்கும், அதே மாதிரி வில்லேஜ் சைடு வந்து ஒரு அனுபவங்கள் இருக்கும். நீங்க எந்த மாதிரியான டிசீஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அது மக்கள் வந்து அந்த மாதிரி டிசீஸை நம்ம ஒரு சிட்டியில வளர்க்கும் போது அதை ஓவர் கம் பண்ணணும், அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப காமனா வர்றது பார்வோ டிஸ்டம். பார்வோன்றது பப்பிக்கு எங்க இருந்தாலும் வரும். இப்போ மழை வெயில் கலந்து கலந்து வந்துச்சுன்னா இல்ல அது லிட்டர்மெண்ட் ஆன இடம் அந்த மதர் கிட்ட அந்த இடம் சுத்தமா இல்லைன்னா இந்த டிசீஸ் வந்து ஏர்போன் தான். நாய் வந்து கேட்டு கிட்ட போய் நின்னுச்சுன்னா அந்த வெளியில இருக்க ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து மதர்ல இருந்து பப்புக்கு டிராவல் ஆயிடும். நம்ம இப்போ ஒரு வெட்டினரியன் கிட்ட போறோம், அப்ப அங்க ஒரு பார்வோ உள்ள கேஸ் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா ஒரு ஏஆர்வி வேக்சின் அதாவது ஆன்டி ராபிஸ் வேக்சின் போவோம், இல்ல நம்ம நார்மல் தடுப்பூசி போடுவோம். போகும்போது நம்ம மூலமா கையில பட்டு அதை டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீட்டுல பப்பி இருந்துச்சுன்னா இதுக்கு என்னன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெட்டினரியன் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போவோம். அடல்ட் ஸ்டேஜ்ல என்ன வரும்னா வெளியில எகிரி குச்சி போயிடுறான், வெளியில போகும்போது சின்ன சின்ன அடிபடுது, அதுல சின்ன சின்ன காயங்கள். இதுதான், மத்தபடி நான் வேற எதுவும் ஃபேஸ் பண்ணல. மத்தபடி இதுங்களுக்கு டிசீஸ்னு நான் எதுவும் பெருசா பார்த்தது இல்லை. ஆல்மோஸ்ட் இப்ப நான் 5 இயர்ஸா வளர்க்குறேன், டிசீஸ்னு எதுவும் வந்தது இல்லை. அப்படி ஏதாவது வந்துச்சுனாலும் சின்ன சின்ன ஸ்கின்ல எதனா வந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க இந்த ஏதோ இல்லையா இந்த வேப்ப மரத்தை லைட்டா கொஞ்சம் மஞ்சள் இதிலிருந்து அரைச்சு போட்டுட்டு ஒரு நாள் காயவிட்டு மறுநாள் பிளெயின் வாட்டர் அதுல ஊத்தினாலே போதும். எந்த ஒரு மெடிசன் போட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இல்ல கத்தாழ இதை நம்ம யூஸ் பண்ணனாலே போதுமானது இதுதான், வேற எதுவும் தேவை. சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம நாட்டு நாய் மோகம் வந்து அதிகமாயிருச்சு. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்களும் எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணி நம்ம நாட்டு நாய்களை எடுக்கணும், அதுக்கு உங்களோட குரூப் சார்பாகவோ இல்ல உங்கள் சரௌண்டிங் சார்பாகவோ எந்த மாதிரி நீங்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறீங்க, இப்படிதான் நீங்க ஒரு குட்டி எடுத்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது உங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்கு? குட்டி எடுத்தா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றது நம்ம மதர் அண்ட் பேரண்ட் பார்த்தா தான் தெரியும். நம்ம இங்க இருந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. சென்னை சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு என்னன்னா டைம் இல்ல, அதாவது வேலைக்கு போயிட்டு வந்து வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் மோஸ்டா நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாய் எடுக்கணும்னா நம்ம கூட அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு 12 to 15 இயர்ஸ் டிராவல் ஆக போகுது. உங்களுக்கு பப்பி வேணும்னா நேரா போயிட்டு அவங்க வீட்டுல எங்க வச்சிருக்காங்களோ அங்க போயிட்டு இதோட நாய் தானே இதோட பப்பி தானு பாத்துட்டு வாங்குங்க. அண்ட் மோரோவர் அதுக்கு முன்னாடி அவரை ஒரு ஒரு கான்டாக்ட்ல எடுத்துக்கோங்க. ஒரு மொபைல்ல கான்டாக்ட் எடுத்து ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, ஏதாவது லிட்டர்மெண்ட் இருக்கா, அதை ஃபாலோ பண்ணுங்க. இட் இஸ் நாட் லைக் இனிக்கு பப்பி வேணும்னா இனிக்கே பப்பி வேணும்னு வாங்கக்கூடாது. இது ஒரு பெரிய தவறு. இதை நானும் செஞ்சிருக்கேன். என்னன்னா இனிக்கே வேணும் இனிக்கே வேணும் என் கையில காசு இருக்கு நான் வாங்கணும், நோ நெவர், அதை பண்ணவே பண்ணாதீங்க. தப்பு. ஒரு பப்பி வேணும்னா வெயிட் பண்ணுங்க. ப்ராப்ளி உங்க சர்க்கிள்ல யாராவது இந்த பிரீட் வச்சிருக்கலாம், இல்ல அதுல கான்டாக்ட் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜென்யூனா இல்லையா, ஒரு செல்லரா பிரீடரா இல்ல வீட்டுல வளர்க்கறாரா அப்படின்னு. மோஸ்டா வீட்டுல வளர்க்குற நாய்களை நேர்ல போய் பாருங்க, பாத்துட்டு வெயிட் பண்ணுங்க. அதுல நெக்ஸ்ட் லிட்டர்மெண்ட் இப்போ நெக்ஸ்ட் இயரா இல்ல 6 மந்த்ஸ் ஒன்ஸா வெயிட் பண்ணி அதுல நல்ல பப்பியா நீங்களே போய் செலக்ட் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இவ்வளவு அவசரமா வந்து குட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து மெயினா அவங்க போக்கஸ் பண்றது இல்ல ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு நாய் எடுத்துறாங்க, ஏதோ ஒரு ஒருத்தன்ட்ட கேட்டுட்டு அவங்களும் ஏதோ ஒன்று கொடுத்துறாங்க வச்சுங்கன்னா அந்த ஃபாதர் மதர் பாத்தீங்கன்னா நல்ல குரோத்தோட ஒரு 30 இன்ச்ல ஹைட்டான நாய்கள் தான் மோஸ்ட்லி மக்கள் போறாங்க. அப்ப நல்ல ஒரு குரோத்ல இருக்கிற நாய் இருக்கும்போது அவங்களோட பராமரிப்பு வந்து கரெக்டா இல்லாத பொழுது என்ன பாத்தீங்கன்னா அதோட ஹைட்டா கம்மி ஆயிருது, ஹெல்தி வந்து டோட்டலா வந்து சப்ரஸ் ஆயிருது. அப்பெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்ன்றது ஒரு அவேர்னஸ் மக்களிடம் இருக்கா, இல்ல எந்த மாதிரி எடுக்க கூடாதுன்றத சொல்லி வரீங்க? நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபாதர் வந்து 30 இன்ச்சஸ் மதர் வந்து 29 இன்ச்சஸ், அப்ப பப்பியும் வந்து கண்டிப்பா 30 இன்ச்சஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் செகண்டரி. இதுக்கு நம்மள ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நீங்களும் நானும் பிரதர்ஸ் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 2 இன்ச் அதிகமா வளரலாம், நான் ஒரு 2 இன்ச் கம்மியா வளரலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எப்படி அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றோம்ன்றத பொறுத்து தான். நீங்க ஒரு அத்லீட்டா நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், நான் உட்காந்து ஒரு கேமிங் பர்சனா இருக்கலாம், எனக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிசிக் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க நல்லா பிசிக்கலி ஃபிட்டா இருக்கலாம். இதுதான் இந்த வேரியேஷன் தான் இதுலயே வரும். நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து ஃப்ரீ ரோமிங்ல இருந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்ன்றத விட அதுக்கான ரெகுலர் ரொட்டீன் அதோட எக்ஸசைஸ் தான் அதை நம்ம கொடுத்தாலே, அதாவது மார்னிங் வாக் ஈவினிங் வாக், வெயில் காலத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்விம், ஓப்பன்ல எங்கேயாவது டைம் கிடைச்சதுன்னா ஓப்பன்ல விட்டு கொஞ்சம் லாங் நல்ல
ஓட விடுறது மாதிரி பண்ணோம்னா அதோட டைஜஷனும் நல்லா இருக்கும் அண்ட் அந்த பிசிக் எடுத்து கொடுக்கும். வீட்டில் வாங்கி கட்டி போட்டுட்டு செயின்லயே வச்சிருந்தோம்னா மேக்ஸிமம் இங்க சென்னையில் வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் வலை. ஏன்னா பப்பியில் வாங்கும் போது இது வந்து இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பப்பியில் வாங்கி நீங்கள் செயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே அங்கே மோஷன் போகுது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, என்னன்னா இங்கே அங்கே போயிடுது நம்ம காலில் பட்டுது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பப்பியும் ஒரு நியூ பார்ன் இன்ஃபேண்ட் ஒரு பேபியும் சேம் சிம்லர் ஒரு பிளாடர் வந்து நிற்கும். சாப்பிடும் போகும் சாப்பிடும் போகும். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அது ஒரு மண் தரையில் வைங்க, சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக வைக்காதீங்க. சாஃப்டாக வைக்காதீங்கன்றதுக்கான ரீசன் ஏன் சொல்கிறேன்னா அதோட எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கால் ஒரு மெழுகு போல் கேண்டலை நீங்கள் கீழே எடுத்து எடுத்து அழுத்துனீங்கன்னா அந்த கேண்டல் மெதுவாக சப்பையாகி வளையும். சேம் தான் இந்த டாக்ஸுக்கு ஆகுது. இதோட க்ரோத் என்னன்னா ரொம்ப நீங்கள் 3 months, 4 months பப்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 inches இருக்கும், சிலது 18 inches இருக்கும், சிலது அதோட ஜைஜான்டிக்காக வளரும். அந்த வளர்ச்சிக்கான எகிரி எகிரி குதிக்கும் போது அந்த டைல்ட் சர்ஃபேஸில் இதுவாக வளைய செய்யுது. அதுக்கான கால்சியம் சப்போர்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஸோ இதனால தான் அந்த மெயின்டெனன்ஸ்ன்னும் போது அங்கே ஹையாகும். மற்றபடி நீங்கள் ரெகுலர் ஃபீடிங் தயிர் சாதம் பால் சாதம் முட்டை இதிலே கொண்டு வர பாலிலே கொண்டு வந்த பப்பிலாம் இருக்குது, பாலிலே கொண்டு வருவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. என்னன்னா கட்ட மாட்டாங்க. அண்ட் ரெகுலர் அந்த எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் வளையும். இதுதான் மெயின் ரீசன். மற்றபடி கால் வளையறதுக்கான சான்சஸே கிடையவே கிடையாது. நாயில பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பிடிச்சி தான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஈஸியாக வாங்கி போட்டுருவோம், ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வேற வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்க முடியாது. உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது? ஒரு சில குடும்பத்தில் நாய் மட்டும் தான் ப்ராப்ளமே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்படி அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? வீட்டில் ரொம்பலாம் பக்கத்தில் வரமாட்டாங்க. நாய்னா நாய் வெளியே இருக்கணும், நாய் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இதுதான் என்னோட வீட்டை பொறுத்த வரைக்கும். ரவியான வீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க கையிலேயே ஊட்டி விடுவாங்க, அது அவங்களோட கல். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்க, வாக்கிங் ப்ராப்ளி நான் இல்லைனா என் அப்பா எடுப்பார். 90% டைம் நான் தான் எடுப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளே போகக்கூடாது, எனக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நாய் வாங்குறதுக்கு முன்னாடி நாய் கார்டு பண்ணணும், வீட்டு சத்தம் எதனா கேட்டு நான் பயப்படக்கூடாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சில கண்டிஷன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கேர் எடுத்தோம்னா நம்ம சொல்கிற பேச்சுக்கு வந்துடும். கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் தெரியுது மக்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி தெரியுது, அவுத்து விட்டாங்க வர சொன்னால் வருது, அந்த எல்லையை தண்டி போக மாட்டேங்குது. ஸோ நம்ம எப்படி வளர்க்குறோம் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நாய் ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லையுமே வளர்றதை வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். அதோட கிளிப்ஸ்லாம் வந்து நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு சரௌண்டிங் ஆகிட்டு இருக்கும். நம்ம நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு நாய்கள். இப்போ மக்கள் வந்து நாய்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ சென்னை சரௌண்டிங்ஸில் வாங்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து தொடர்பு கொள்ளணும்? இப்போ பப்பி வாங்கணும்னு நானும் சொன்னேன், நேரில் போய் பார்த்து வாங்கணும். எனக்கு காண்டாக்டே இல்லை சார், நான் எங்கே போய் பார்க்குறது? பரவலா என்ன நம்ம மோஸ்ட்டாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதுன்னா ஃபேஸ்புக். நீங்கள் உங்களுக்கு ஒரு ரைட் காண்டாக்ட், ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்க்கணும். இட் இஸ் நாட் லைக் நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் ஐ காட் அ காண்டாக்ட் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஃபிஷ் எடுத்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் எடுத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது, இந்த ஃபிஷ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது எப்படி. அதே மாதிரி டாக், அதே மாதிரி நீங்கள் சென்னைன்னு டைப் பண்ணீங்கன்னா சென்னை கன்னி டாக் இல்லை சென்னை அந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய குரூப்ஸ் வரும். சில குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா சேலுன்ற போஸ்ட்டே இருக்காது, டாக் ஓனர்ஸ்ங்களோட டாக் போஸ்ட் போடுவாங்க. அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்கு நிறைய பேர் சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி குரூப்ஸ் தேடி கண்டுபிடிங்க. இப்போ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை கன்னி டீம்னு ஒரு காமனாக ஒரு குரூப் வச்சிருக்கோம். நிறைய பேர் ட்ராவல் வராங்க, நாட் ஒன்லி சென்னை எல்லா இதில் இருந்தோம். அதில் அப்ரூவ் ஆகிற போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. நான் திரும்ப என்ன சொல்ல வருதுன்னா இவர்கிட்ட தான் வாங்கணும் அவர்கிட்ட தான் வாங்கணும் எதுவும் நான் சொல்ல வரல. அதில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச நாய், மனசுக்கு பிடிச்ச நாய். எனக்கு பிடிச்ச நாய் வந்து நாய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிசிக் நல்லா இருக்கணும், ஒரு பாடி பில்டர் போல இருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜைசான்டிக்காக இருக்கணும், சிலருக்கு ஓடக்கூடியணும் ஒல்லியாக அந்த சிப்பிப்பாறைன்ற அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நாயை செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த குரூப்பில் ட்ராவலாக மக்களை தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள போய் நேரில் மீட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்புக்கு வாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பப்பி கேட்க ஆரம்பிங்க, பப்பியை கண்டிப்பாக காசு கொடுத்துடுங்க, எப்பவுமே ஃப்ரீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி வாங்கிடாதீங்க. நாலு பேர் உங்களோட குட்டி வந்து நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா அவருக்கே வந்து என்னோட குட்டி தானே எனக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த டாகை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுத்து நான் எடுத்து வளங்க, இதுதான் என்னோட அட்வைஸ். சிட்டியில் வந்து மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுறது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ நம்ம நாட்டு நாய்களை நம்ம சிட்டியில் வளர்க்கும் போது ஒரு சில இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேட்டு சத்தத்தில் வந்து ரொம்ப அதோட இது பயப்பட சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து என்ன மாதிரி இதெல்லாம் வந்து பயப்படக்கூடியதாக இருக்குன்னு என்னென்னா அடிக்கடி இங்கே வந்து இந்த வேட்டு சத்தம் இதெல்லாம் நிறைய எதிர்பார்க்கலாம். நீங்கள் சில நாயை பயந்துட்டு கம்மெண்ட் உட்காந்துரும், சில நாயை கார்ட் பண்ணாது. ஒரு கன் ஷாட் மாதிரி கேட்டுச்சுன்னா கார்ட் பண்ணனா அப்புறம் நாய் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, அலர்ட்னஸ் கொடுக்கணும் இல்லையா. இதுக்கு என்னன்னா பப்பிலிருந்தே நீங்கள் வந்து சின்ன சின்ன இந்த ரோல் கேப்ஸ் இதெல்லாம் நம்ம தீபாவளி டைமில் கொஞ்சம் ரெகுலராக அதை நீங்கள் வாங்கிட்டு சும்மா இது பண்ணிங்கன்னா அந்த டெசிபிள் சவுண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படின்றது நம்மளுக்கு இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு சும்மா ஒரு ஹார்ட்லி ஒரு 2 seconds ஆகுதுன்னா அதுக்கு 0.000 seconds அதுக்கு ட்ராவல் ஆகிடும். ஸோ அது அந்த ட்ராவல் பண்ணுறதை விட அதுக்கு அந்த உள்ளே கேட்கறது வந்து 100 times கேட்கும். இதுதான் ரீசன் வந்து அது அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணால் பப்பிலேருந்தே நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். இல்லைனா செலக்டிவாக இப்போ ஒரு நாய் பார்த்தீங்கன்னா சர்ச் பக்கத்தில் ஒரு பெரிய பெல் இருக்கும், அங்கே எப்பவுமே அடிச்சுட்டே இருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கிற நாய் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு பழகிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சிவகாசி பார்த்தீங்கன்னா அங்கே பட்டாசு நிறைய வெடிப்பாங்க. ஸோ டெய்லி வேட்டு சத்தம் போட்டிருக்காங்களா அங்கே அது அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். அது இருக்கிற பப்பி பார்த்தீங்கன்னா அதுவும் அடாப்ட் ஆகிடும். இதுதான் இன் ஜென்ரல். இப்போ வரப்போற அந்த கனிநாய் திருவிழாவுக்கு வந்து என்ன மாதிரி சென்னை டீம் ரெடி ஆகிருக்கீங்க? ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. எல்லாரும்
எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் ஜோஷ்ல இருக்கும். எல்லாம் எப்போன திருவிழா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு. லாஸ்ட் டைம் வந்து இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் அழக ராத்திரி இல்லைங்கிற டைம்ல ஓப்பன் ஆச்சு. அந்த டைம்ல வச்சாரு ஏப்ரல் 16th லாஸ்ட் டைம் இட் வாஸ் அப்போ பண்ணாரு. இந்த முறை வந்து என்னன்னா வெயில் ரொம்ப தாக்கமா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் தண்ணிட்டோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிராவல் ஆகும், பசங்க எல்லாம் வருவாங்க சொல்லிட்டு ஜூன்ல பிளான் பண்ணிக்கலாம். ஜூன் 18th தனிநாய் திருவிழா மதுரை ஆமூர்ல பிரபுன்னு நடத்துறாரு. எல்லாரும் வரணும். நான் நாய் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நாய் இல்லாதவங்களும் வரலாம், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாய் டாக் ஃபீல்ட்ல இல்லாதவங்க இதை பத்தி மேலும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம், அங்க வரலாம், நேரா பார்க்கலாம். டைரக்ட் ஓனர்ஸ் தான், யாரும் பிரீடர்ஸ் இல்லை, யாரும் செல்லர் இல்லை. அங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில நடக்கிற டாக் ஷோஸ் எல்லாமே ஒரு என்ட்ரி கொடுக்கணும். ஒரு என்ட்ரி கொடுத்து உள்ள ஷோல போவோம், நாங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுவோம். எல்லாமே இப்ப ஃபுட் பாத்தீங்கன்னாலும் அங்க நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிடுவோம். பிரபுன்னு அங்க பண்றதே ஒரு வித்தியாசமா பண்றாரு. அவர் வீட்டு ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு இன்வைட், அவ்வளவுதான். நாங்க இன்வைட் எடுத்துட்டு அங்க போனோம்னா டாக்ஸுக்கு என்ட்ரின்றது ஒண்ணுமே கிடையாது. பொங்கல் திருவிழா மாதிரி பாக்கலாம். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த அழகர் திருவிழா ஆத்துல இருக்கிற திருவிழா மாதிரி இட் இஸ் ஈக்குவலன்ட். அகைன் நாலு பின்ன பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு பெரிய ஒரு விழாவா கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல பண்றதுக்கான ஸ்பெஷல் ரீசனும் இருக்கு, ஏன்னா அந்த என்டையர் ஊர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு குடுப்பின யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் அந்த டைம்ல ஊருக்குள்ளேயே இருந்து அதை நல்ல ஒரு சப்போர்ட் பண்றாங்க. எல்லா நாயும் கூப்பிட்டு போவோம். என்கிட்ட நாய் இருக்கோ இல்லையோ நாங்க போவேன், அங்க இருக்கிற நாய்களை நம்ம பாக்குறோம், பிடிச்சவங்களோட நம்பர்ஸ் கான்டாக்ட் வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு தேவைப்பட்ட நாய்ங்க நீங்க சொல்ற மாதிரி அங்கேயே எடுத்துக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நாய் உரிமையாளர், நாய் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு. என் குரூப்பா வரவங்களுக்கு சென்னை டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுல தென்காசி அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் ஒரு தனியா ஒரு ஒரு மரியாதை செய்யறது ஒரு பெரிய விஷயம். இது என்ன பண்ணுதுன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணு. இப்போ ஒரு டாக் ஷோல போறோம்னா உங்க நாய் தான் ஃபர்ஸ்ட், என் நாய் தான் செகண்ட், என் நாய் வரவே இல்லை, அப்ப நான் நெக்ஸ்ட் டைம் வரணும் அப்படின்னு தோணும். பட் இங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி, எல்லாருமே எல்லாம் ஒண்ணுதான். உன் நாய் பெருசு இல்லை, என் நாய் சின்னது இல்லை. அந்த ஒரு மோட்டிவேஷனால நாங்க இயர் ஆன் இயர் அப்படியே ரன் பண்ணினே இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் மெம்பர்ஸ் நிறைய வர 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 இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துனே தான் போகுது. கண்டிப்பா இப்ப என்னோட நாய் பார்க்கும் போது தோரணையா இருக்குன்னு சிலருக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நான் போயிட்டு அங்க பார்க்கும் போது நம்மளை விட நிறைய நாய் தோரணையா இருக்கு, அதுல இருந்து ஒரு குட்டி எடுக்கணும். சோ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். அப்கிரேட் ஆயிட்டே போனோம், அப்கிரேட் ஆயிட்டே போனோம். ஓகே என்னோட நாயை வந்து அவரோட நாயில நம்ம போறோம், இதோட ஒரு பெட்டரா ஒரு வரும். நெக்ஸ்ட் நம்ம தான் நம்ம கீழே ஒரு நல்ல ஒரு நாய் இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த கௌரவம் அண்ட் அந்த ப்ரௌட் ஃபீலிங் அகைன். அதுக்காக தான் நான் நாய் வளர்க்குறேன். அது ஒரு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம் நிறைய மீடியா சப்போர்ட்டும் இருக்கு. எல்லாமே வந்து என்ன சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இந்த முறை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. என்னன்னா இது மேக்ஸிமம் ரீச் ஆகணும், சுத்தமான நாய்ங்க நிறைய நம்ம சர்க்கிள்ல போய் சேரணும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா இதுல சுத்தம்ன்றது அகைன் அது ஒரு பெரிய டாபிக், அது போகணும். அதுல நம்ம போக வேணாம், ஏன்னா நிறைய உடைப்புகள் நீங்க சொன்ன மாதிரி 30 inches 32 inches எல்லாம் கேட்க அதர் ஸ்டேட்ல இருந்து உடைக்கிறாங்க. மக்கள் இடத்துல வந்து தரமான நாய்கள் என்னன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே வந்து ஒரு ஸ்டடி பண்ணிடுவாங்க எப்படி எடுக்கணும்ன்ற முறைகள் வந்து. என்னோட நாயை நான் சென்னையில கூட்டு போறேன், இவன் இருக்கான் அவன் இருக்கான் ரெண்டு பேரும் இருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டு போகும்போது அந்த பழைய நாயை தான் வந்து ஈஸியா ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்க, இதுதான் சுத்தமான நாய், ஐ மீன் பியூரா இருக்கு. பிசிக்கு வச்சே சொல்லிடலாம். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இதை விட நல்ல ஒரு பெட்டரான ஒரு நாய் தெரியும், இதை விட இது பழைய நாயா இருக்கும் போல. அந்த அதுல இருந்து ஒரு குட்டி எடுத்து வைப்போம். ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆசை ரெண்டுன்றது, நான் சில டைம் இங்க நாலு இருக்கும், சில டைம் ஒன்னு இருக்கும், டைம் ஆறு இருக்கும். எடுத்து வைப்போம், நம்மளால முடியலன்னா அப்படியே ஃப்ரெண்ட் சர்க்கிள் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து வைக்கிறது, யாருக்கும் வெளியில கொடுக்கறது இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இதோட இந்த நம்ம நாட்டு நாயோட வளர்ச்சியை சுருக்கமா எப்படின்னு பாக்குறீங்க? பீக் ஆனது பூம் ஆனது எப்பன்னா கொரோனா அந்த லாக்டவுன்ல தான் பாத்தீங்கன்னா எல்லாம் மொபைல்ல பாக்க ஆரம்பிச்சாங்க வீடியோ சொல்றது. ஒரு பிசினஸாவே சில ட்ரீட் பண்ணிட்டாங்க, பயங்கரமான சேல், அப் அண்ட் டவுன் சேல். நாட்டு நாய் குட்டி எல்லாம் எடுத்து கொடுத்து வித்து வாங்கினாங்க. சோ அதான் திரும்பவும் சொல்ல தவிர்க்கணும், ஆன்லைன் பர்ச்சேஸ் அண்ட் ஆன்லைன் டெலிவரியை விட்டுருங்க, நேர்ல போய் வாங்குங்க. நாய்கள்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப சென்னையில் தெரிய வந்துச்சு மாதிரி ஒரு இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு விழா நடத்துறாங்க. நம்ம நாய் அதையும் கம்பேர் பண்ணும் போது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இதுல இருந்து ஒரு லிட்டர்மெண்ட் எடுக்கும் போது ஒரு சுத்தமான நாய், ஒரு ஆவரேஜை விட ஒரு அபவ் ஆவரேஜ் போகுது. சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங் நாய்லாம் சொல்ல முடியாது இங்க இருக்கிற நாய்கள்லாம், ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி ஏமாந்து இருக்காங்க. அதனால கோயிங் ஃபார்வர்ட் இதோட இது பாத்தீங்கன்னா இங்க நிறைய சுத்தமான நாய்ங்க நிறைய இருக்கு, நிறைய இந்த சென்ஸ் நிறைய நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முக்கிய ரீசன் அகைன் பிரபு அண்ணன். நம்ம நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கிராமங்கள்லயோ இல்ல பல வேட்டையாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு கயிறு போடுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம என்னதான் செயின் போட்டு கட்டினாலும் அதுக்குன்னு ஒரு அந்த அழகு இருக்கு. இந்த வேட்டை நாய்களை பிடிச்சிட்டு வர அழகே வந்து தனியா இருக்கும். பல பிரீடர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அந்த பழம்பெரும் வேட்டையாளர்களை பார்க்கும்போது அந்த கழுத்து கயிறு பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். சென்னையில நீங்களே வந்து சுத்து வட்டாரத்துல எல்லாத்துக்குமே வந்து அந்த கழுத்து கயிறு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கையாலேயே நெய்யறாங்க, கேட்கற ஸ்பெசிபிகேஷன் தான் அங்க அதை பயன்படுத்தின விதமே வேற. நீங்க சொன்ன மாதிரி ஹண்டிங் போது அது வேற ஒரு சைட், அதையும் திரும்ப பின்னி வச்சுட்டு யூஸ் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னா நம்ம இப்போ வாக்கிங் லீஷ் எடுக்கும்போது நாங்கள் கூட்டு எடுத்துட்டு போறோம். அதுக்கே தான் மாதிரி தங்குதா போல நம்ம அந்த லென்த் சொல்லிட்டு கட்டி கொடுத்துறோம். இந்த ரொட்டேஷன் தான் பாத்தீங்கன்னா எல்லா சைடு ரொட்டேட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இது ஒரு ஒரு என்டயர் டாகோட லைஃப் வரையும் வரும். அதுக்கு நெக்ஸ்ட் லைஃப் அதாவது ஒரு 10 years 15 years கூட வரதுக்கான சான்ஸ் நான் இருக்கு. ப்ராப்பரான ஒரு பராமரிப்பு, தண்ணியில வெயில போடாம தான் நல்ல ஒரு இது வரும். அந்த நாய் போனதுக்கு அப்புறமாவும் ஞாபகமாவும் இருக்கு. பார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெகன் ஜெகன் என்ன செய்யறாரு, இது பிராஸ்ல இருக்க இந்த திருகாணி எனி டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இது வாரு வந்து லெதர் அது இழுக்கும் போது சோக் ஆகாது இந்த இடத்துல. அண்ட் செகண்ட் என்னன்னா இது லைஃப்க்கும் ஒரு
வருது. ஒரு பெட் ஷாப்ல ஒரு பெல்ட் வாங்குறோம், நைலான்லயோ இல்ல காட்டன்ல நெய்யறதுல வாங்குற போது அதோட ஸ்கின் வந்து ரொம்ப ரேஷஸ் ஆகுது. இதுல போட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரது இல்ல. பாக்குறவங்க உங்களுக்கு உங்க நாயில அழகுபடுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோப்பு அது நம்ம வந்து கையிலே செஞ்சு நெசவு பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சைட்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஹார்ட்லி 1 week 2 weeks ஆகுது. சின்ன இன்கம் அவங்களுக்கு, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணு. ஆனா இவ்வளவு நேரம் வந்து நல்ல ஒரு கேள்விகள் அதனால நல்ல ஒரு பதிலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ஒரு இடத்துல அது சிட்டியில எவ்வளவு அழகா வளர்த்துருக்கீங்க, உங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாமே பகிர்ந்துகிட்டீங்க. மும்பையிலும் வந்து இந்த இடங்களை சென்னை ஃபுல்லாமே இன்னும் நாங்க நிறைய பார்க்கணும். அதுக்கு உங்க குழு சார்பாக உங்களோட முயற்சிகளை எடுங்க. இந்த திருவிழாவில் சந்திப்போம். இன்னும் அடுத்த ஒரு ஷூட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதோட க்ரோத் இன்னும் அதிகமா இருக்கணும்னு எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நன்றி. உங்களுக்கும் அகைன் தேங்க்யூ. நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் ஆகி வந்து எங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு ஒரு ஒரு ஏரியாவும் இங்கிருந்து வரதுக்கு ஹார்ட்லி 20 kilometers இருந்தாலும் உங்களுக்கு டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 2 hours ஆகும். ஏன்னா டிராஃபிக் அந்த நீங்க அந்த டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து ராவும் பகலும்னு பார்க்காம வந்திருக்கீங்க. அதனாலே ரொம்ப ரொம்ப கடமைனா இது இந்த நாட்டு நாயில எங்களோட பங்களிப்பு இது ஒண்ணு. கண்டிப்பா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.